எந்த மனுவை எதிர்த்து இந்த திராவிட அரசியல் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த மனு தான் நிலத்தடி நீரை சொல்லிக் கொடுத்தான், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிக் கொடுத்தான். அவனைத்தான் திராவிடேஸ்வரன், அதாவது திராவிடர்களுடைய அரசன் என்று ஸ்ரீமத் பாகவதம் எழுதியிருக்கிறது. பாகவதம் என்பது ஒரு புராணம், அது இந்த இவங்க தான் எழுதினது, ரிஷிகள் தான் எழுதினது. அந்த ரிஷிகள் எழுதின ஒரு பழைய புராணத்தில் திராவிடேஸ்வரனான மனு என்று வருகிறது. அதுக்கு என்ன அர்த்தம்? எந்த திராவிடன் திராவிடனை உங்களை நீங்கள் ஐடென்டிட்டி காமிச்சிக்கிறீங்களோ, ஒன்று அந்த ஐடென்டிட்டி சிந்து சமவெளியில் இருக்குது, இந்து தெய்வத்தை வச்சு இருக்குது, இல்லாட்டி அந்த ஐடென்டிட்டி மனுவை நோக்கி இருக்கிறது. முதல் அரசன், திராவிட அரசன் மனு. எத்தனை பேருக்கு இது தெரியும்? மேடம், இந்த போன பார்ட் வீடியோவில் நீங்கள் அந்த போன பார்ட் நம்ம முடிக்கும்போது திராவிடர்களுக்கு அரசன் மனு, மனுவே ஒரு திராவிடன் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்களே, அது ஒரு நம்புற மாதிரியே இல்லையே மேடம். அது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க மேடம்? அது எங்க கால்டுவெல் சொன்னதை, அதுவும் அவர் ஏதோ ஒரு பார்ப்பனர் சொல்லி எழுதினதை, வேறு கான்டெக்ஸ்டில் சொன்னதை, திராவிட பாஷைன்னு சொன்னதை எடுத்துட்டீங்க. ஆனால் காலங்காலமாக இதை தான் வந்து எல்லாரும் புராணத்தில் படிச்சுட்டு வராங்க. புராணத்தை பிராமணன் மட்டும் படிக்கலைங்க, அத்தனை பேரும் படிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து பழைய தொல்காப்பியருடைய உரையே நீங்கள் பார்த்தீங்கனாக்கா, இந்த புராணங்களை எல்லாரும் அன்றைக்கி தமிழ் படிக்கிறவங்க படிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் பார்ப்பனர்கள் மட்டும் படித்தாங்கன்னு இல்லை, சாதாரண மக்களும் புராணங்களை படித்திருக்கிறார்கள். அதுலேயே வந்து இவ்வளோ வருஷமாக சொல்லிட்டு வந்திருக்கேன், அதை நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் அதில் திராவிடேஸ்வரன், அதாவது திராவிட அரசன் சொல்லியிருக்கான், இவங்களும் வெறும் பாஷன்தான் சொல்லியிருக்காங்க. உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கால்டுவெல் இல்லை, அதுக்கப்புறமே மேக்ஸ் முல்லர் அவங்களாம் முதல்ல திராவிட இனம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போனால் கூட அதுக்கப்புறம் அதை விட்டுட்டாங்க. இது ஒரு பாஷை தான், உண்மையாக வந்து அது ஒரு இனம் கிடையாது. இது ஐராவத மகாதேவன் எடுத்து அவங்களே எடுத்துக்கோங்களேன், முத முதல்ல எழுதுகிறப்ப அவங்க வந்து ஒரு இனம்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் அதை விட்டுட்டாங்க. இது இனம்ன்ற விவரம் கிடையாதுன்னா நீங்கள் ஆராய்ச்சி பண்ண பண்ண அதுக்குள்ளே போய் பார்க்க பார்க்க பார்த்தேன்னா இனம்ன்ற ஒரு வித்தியாசம் வரலை. ஆரியம் அல்லது திராவிடம் என்பதெல்லாம் வந்து பேச்சு மொழியை தோண்டிதான், ஆரிய பாஷை திராவிட பாஷைன்னு ஒவ்வொரு குரூப் குரூப்பாக தான் பண்ணியிருக்காங்க. அப்படித்தான் ஐராவத மகாதேவரும் சொல்லியிருக்கிறாரு. சரி, இந்த மனு திராவிடன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண, டீட்டெயில்டாக சொல்லணுன்னாக்கா, நான் இப்பயே முன்னாடியே சொன்னேன், திராவிடம்னா ஒரு அர்த்தத்தை சொல்லியிருந்தேன், திரவம் ஓட்டம். திரவம்னா ஒரு நீர், ஒரு நீரோடைய ஓட்டத்தை பார்ப்பவன். அப்போ இந்த திராவிட மனு அப்படிங்கிறவன் இருக்கிற இடம் திராவிட தேசமாக, அதாவது நிலத்தடி நீரை கண்டுபிடிப்பவர்கள் இருக்கும் தேசமாக இருக்கணும். நிலத்தடி நீரை கண்டுபிடிப்பவர்கள் அதை நம்பி இருக்க வேணும். அப்படின்னா அவங்களுக்கு நிலத்துக்கு மேலே தண்ணி வரல, மழை கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு அர்த்தம். அதை தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்டே போகிறப்ப பார்த்தான்னாக்கா, மனு வாழ்ந்த காலத்தில் மழை இல்லை. மனுவோட கதையில் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியே இல்லை, மழை வரும் வரும் வரும்னு எதிர்பார்த்துட்டுருக்காங்க. அப்போ தான் ஒரு திடீர்னு ஒரு வெள்ளம் வருது, மழை வருது, அதனால் வெள்ளம் வருது. அப்போ அந்த மீன் மச்ச அவதாரம்னு சொல்கிறது, மீன் வந்து அவங்கள இழுத்துட்டு போகுது, படகுல ரெடியாக இருக்காங்க. அவங்க நேரம் வந்து சரஸ்வதி நதியில் போய் நுழைஞ்சிடுறாங்கன்றாங்க. சரஸ்வதி நதி எங்கே இருக்கிறது? இந்தியாவோட மேற்கு பகுதியில் தான் இருக்குது, சிந்து நதிக்கு கிழக்கு பகுதியில் இருக்குது, அதாவது குஜராத்துக்கு பக்கத்தில் அந்த இடத்துல வருது. குஜராத் கிட்ட தான் அது வந்து கச்சு பகுதியில், இங்கே தான் வந்து சரஸ்வதி வந்து வருது. அந்த நதிக்குள்ளே நுழைஞ்சிருந்தான்னா அவன் எங்கே இருந்திருக்க முடியும்? அங்கே எங்கே இடம் இருக்குது சொல்லுங்கள். அவன் இருந்திருக்கக்கூடிய இடம் நம்முடைய தென்னிந்தியாவுடைய மேற்கு கரை. முதல் மழை எப்போ வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்றுலாம் அப்போ தான் உருவாச்சு. தென்மேற்கு பருவக்காற்று அந்த பக்கம் தான் கேரளாவில் முத முதல்ல வருது. நமக்கு இந்த காலத்தில் வந்து நம்ம சொல்கிறோம், ஜூன் மாதம் மே மாதம் 31ஆம் தேதி ஆச்சுன்னா மழை பெய்யணும், நம்முடைய பருவமழை வரணும். பருவமழையே பெய்யாத காலம் அது. இந்த பருவமழை பெய்யாத காலம் எப்போ இருந்ததுன்னா பனியுகம்னு முன்ன இருந்தது. 10,000 வருடத்துக்கு முன்னாடி உலகம் முழுக்க நிறைய இடத்துல பனி மூடி இருந்தது. அப்போ தான் சூரிய வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பித்தது, வெப்பம் உணர ஆரம்பிக்கிறபடி இருந்தது. அப்போ தான் பனி உருகி அண்டார்டிக்காவில் இருக்கிற பனி கல்லெல்லாம் வந்து உருகி திடீர் வெள்ளங்கள்லாம் ஏற்பட்டது. அண்டார்டிக்காவில் அங்கே ஒரு வெள்ளம் பனி பாறை விழறதுன்னு வச்சுக்கோங்கன்னா அது அப்படியே அந்த கடலில் வந்து வெள்ளத்தை தூக்கும்,
கடல் தண்ணியை தூக்கி அது நேராக அரபிக்கடலில் தான் வந்து உங்களை அடிக்கும். அரபிக்கடல் பகுதியில் வாழ்ந்தவங்களை தான் உள்ளே அடிச்சுட்டு நேராக வந்து சரஸ்வதி நதிக்குள்ளே போயிருக்க முடியும். அன்றைக்கு சரஸ்வதி நதி 4 மைல் அகலத்துக்கு அது கடலோட சேர்கிற இடத்துல இருந்ததுன்னு ஆராய்ச்சி இருக்குது. அப்போ இந்த திராவிடன், அதாவது இந்த மனு எங்கே இருந்திருப்பா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மேற்கு கடற்கரையோரமாக தான் இருந்திருப்பான். 10,000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மேற்கு கடற்கரை நிறைய தூரம் வந்து தம்ம தண்ணிக்குள்ளே தள்ளியிருந்தது. இப்போ கூட ஒரு கூகுள் மேப் எடுத்து பாருங்கள். கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை, நம்முடைய மேற்கு அந்த ஒரு மேப்பு அடையாளம் நம்மளுக்கு வரும். அதுக்கப்புறம் தண்ணியில் வந்து லைட்டு ப்ளூவாக வந்து காமிச்சிருக்கும் பாருங்கள். அதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணிக்கு மேலே இருந்தது. தண்ணி வந்து 130 மீட்டர் கீழே இருந்தது கடல் தண்ணி. இது நல்லா மேலே இருந்த பகுதி. இதுவோ இந்த மலை இருக்குது பார்த்திங்களா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, அது ஒரு அரண், ஒரு வால் மாதிரி, ஒரு சுவர் மாதிரி தடுத்திருந்தது. அது தாண்டி உள்ள மக்களால் அப்போ வர முடியாது. உள்ளே வந்தாலும் ஒன்றும் கிடையாது, ஏன்னா அது மழை இல்லாததுனால ஒரு நதியும் ஓடலை. கிருஷ்ணா, கோதாவரி, கங்கை, காவேரி எதுவுமே ஓடலை. அங்கே கங்கையும் ஓடலை, ஏன்னா பனியினால் இமயமலை முழுக்க முழுக்க பனி மூடி இருந்தது. கங்கோத்திரி ஒரு பனி கருவாக தான் இருந்ததே தவிர அதிலிருந்து கங்கை உருவாகலை. சரஸ்வதி ஒருத்தி தான் அங்கே வந்தான். அந்த கூட சரஸ்வதி ஏன் வர முடிஞ்சதுன்னா, சரஸ்வதி அப்படின்னாலே சரஸ் அதிலிருந்து வந்தவள். சரஸ் அப்படின்னாலே பாண்ட் அல்லது ஏரி அல்லது குளம்னு அர்த்தம். ஒரு குளத்தில் தண்ணி ரொம்பி வழிந்து வந்தால் அவள் சரஸ்வதி. அங்கே எப்படி தண்ணி ரொம்பித்துனாக்க, மத்தியதரைக்கடல் பகுதியிலேருந்து குளிர்காலத்தில் மழை வடிக்கும். இப்போ கூட உண்டு குளிர்கால மழை, வட இந்தியாவில் உண்டு. வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னு அதுக்கு ஒரு பெயர் கூட வச்சுருக்கோம். மத்தியதரைக்கடல் பகுதியிலிருந்து மழை வந்து அங்கே சரஸ்வதி ரொம்பி, இன்றைக்கு இருக்கிற அந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கு இஸ்தான்புல் மட்டும் அது ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்காக இருந்தது, ஒரு பெரிய ஏரியா இருந்தது. அது ரொம்பி அதிலிருந்து தான் சரஸ்வதி வந்து அப்படியே வீராவேசமாக வந்து எங்களுக்கு அரபிக்கடலை வந்து கலக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேற்கு பக்கத்தில் இருந்த கரையில் இந்த மக்கள் சில பேர் எப்படியுமே அந்த பக்கம்தான் மக்கள் வாழ முடிஞ்சது. அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த கடகரேகை மகரரேகை இதுக்கு உள்பட்ட பகுதியில் தான் மக்கள் வாழ முடிஞ்சது. அதுக்கு மேலே ரொம்ப குளிர், மக்கள் வாழ முடியல. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மழை கிடையாது, எங்கே தண்ணி போகணும், பூமியிலேருந்து அவங்க தண்ணி எடுத்துருக்க முடியும். நிலத்தடி எங்கே இருக்குன்னு தேடி, நிலத்தடியில் நீர் எங்கே இருக்குன்னு தேடியிருப்பாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து திருச்செந்தூரில் சொல்லுவேன். உங்களுக்கு திருச்செந்தூரில் நாழி கிணறுன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், தண்ணி வந்துட்டே இருக்கும். பக்கத்தில் வந்து கடல் தண்ணியை நீ உபயோகப்படுத்த முடியாது, ஆனால் இதில் நல்ல தண்ணி வரும். அது எப்படி அவங்க அந்த மாதிரி ஒரு உரை இறக்கியிருப்பாங்க, எப்படி அந்த இடத்துல நல்ல தண்ணி கிடைக்கிறது, கண்டினியூஸாக தண்ணி கிடைக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்களே. இல்லை அங்கே மட்டும் இல்லை, அந்த பக்கம் கரையோரத்தில் ஒரு சர்ச் இருக்குது பாருங்கள், அது ஒரு காலத்தில் அங்கேயும் இந்த மாதிரி ஒரு நாழி கிணறு இருக்குது. அதனால் அது வந்து ஒரு கோயிலாகத்தான் இருக்க வேண்டும்னு. அதை பற்றி நீங்கள் வேறு கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும், நாழி கிணறு எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள், சர்ச்சுக்குள்ளே வருவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த பகுதியிலும் தேடி பார்த்தால் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் தண்ணியில் போயிடுச்சு, இன்றைக்கி அரேபியன் சீக்குள்ளே இது போயிடுது. ஸோ இந்த இடத்துல இவங்க தண்ணியை தேடுபவர்களாக இருந்திருப்பார்கள். அதனால்தான் இவர்கள் திராவிடர்கள். அவர்களுடைய அரசனாக மனு இருந்திருக்கிறான். அந்த முதல் வெள்ளம் வந்தப்போ அவனை அடிச்சுட்டு போனோன்னா சரஸ்வதியில் போயிட்டு அவன் இமயமலை மட்டும் போயிட்டு அங்கிருந்து வரான். அவன் கூட இருந்தவர்கள் வந்தவர்கள் அதுக்கப்புறம்தான் ரிக்வேதம் என்பதையே அவர்கள் பாட ஆரம்பிக்கிறார்கள். மகாபாரதத்தில் ஒரு இடத்துல வருது, ஒரு இடத்துல இந்த காஷ்மீரில் ஒரு இடத்துல தான் பார்ப்பனர்கள் உண்டானார்கள்னு. ஸோ பார்ப்பனர்கள் எங்கேருந்தோ வந்து குதிச்சான்னு அவங்க சொல்லவே இல்லை. தங்களுக்குள்ளே இருக்கிறவங்கள எவன் நல்லா மனப்பாடம் பண்ணுவான், எவன் நல்லா வந்து புரிஞ்சுக்கிறான், அந்த கஷ்டமான வாயில் நுழையிறதுக்கே நம்மளுக்கு தமிழ்ன்ற வார்த்தை சொல்கிறதுக்கே நம்மளுக்கு கஷ்டம். ஆனால் அவங்க அவ்வளோ நாக்கை புரட்டி போராட்டாது. அரங்கரை நாவின் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் பாருங்கள், நாக்கில் திருப்பி 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 நம்ம வந்து நாக்குக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி தான் வேதம் சொல்கிறாங்க, நாக்கே தேஞ்சு போயிடுமா. அந்த மாதிரிலாம் எவன் சொல்லக்கூடியவனோ அவனை வந்து பார்ப்பனர்னு சொன்னாங்க. அவனுக்கு வேதத்தை சொல்லி கொடுத்தோம், இல்லாட்ட அவங்கள் உருவாக்கினார்கள் வேதத்தை. அப்படித்தான் அந்த ரிக்வேத பிராமணர்கள் வந்தார்கள். அவங்களுக்கு தன்னுடைய ஆரம்ப இடம், தங்களுடைய மூதாதையர் இடம்னு அவங்க எந்த இடத்த சொல்லியிருப்பாங்க, இந்த அரபிக்கடல் பகுதி தான். இது இதை சொல்கிறது தான் என்னென்னா, அதே காஷ்மீரில் ஒரு 10ஆம் நூற்றாண்டு வாக்கில் இந்த கல்ஹணர் எழுதுகிற இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னாக்க அவர் அதே தான் அவர் வந்து சொல்கிறாரு. அவர் வந்து இந்த இடத்துல விந்திய மலைக்கு வடக்கே 5 பார்ப்பன கூட்டங்கள், அவர்கள் கவுடர்கள். விந்திய மலைக்கு தெற்கே 5 குரூப்பாக இருந்தவங்க, அவர்கள் திராவிடர்கள். பஞ்ச திராவிடம், பஞ்ச கவுடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. இது மட்டும் இல்லை, பிராமணோற்பத்தி அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குது, இன்னொரு ஒரு புத்தகத்துக்கு இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கு. அப்போ என்ன ஆயிடுதுனாக்க, அங்கே இருந்தவங்க கவுடர்கள்னு சொல்லி. இப்போ கவுடா என்ன, நம்மளுக்கு ரொம்ப கேள்விப்பட்ட பேராக இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம்.
மொழி ஆராய்ச்சின்னு வேணா அவங்களுடைய இன ஆராய்ச்சியோ எங்கேருந்து வந்திருக்காங்க ஆரம்பம் எங்கேன்னு நீங்கள் தேட போனீங்கன்னாக்க இவங்க எல்லாரும் அவங்களோட ஒத்தருக்கொத்தர் ஏதோ ஒரு விதத்தில் இந்தியமலைக்கு வடக்கு அவங்களோட சம்மந்தப்பட்டவங்க ஒரு இடத்துலையே இருக்க முடியுமா? அந்த இடத்துல பஞ்சம் வருது, பல மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருப்போ இடம் மாறுறோம், வேறு இடத்துக்கு போய் எங்கெல்லாம் நமக்கு வந்து வாழ்வாதாரம், திரைக்கடலோடையுமே திரவியம் தேடுறவங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அப்போ ஜனங்கள் யாருமே திரைக்கடலோட வேண்டாங்கன்னு விந்தியமலையை தாண்டினா இன்னொரு இடம் இருக்குது, இங்கே வந்து நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கிறதா பார்க்கலாம். இப்படித்தான் இவர்கள் பரவி இருக்கிறார்கள். இதுக்காக இவன் வந்தேறி அவன் வந்தேறின்னு சொல்கிறதெல்லாம் அபத்தம். ஏன்னா இது எல்லாமே ஒரே நாடாக, இந்த புதுசாக ஒரு இடத்த பார்த்தாங்க வந்த உடனே பிரிச்சுட்டாங்க வந்துட்டாங்க. இருந்தாலும் அந்த ரிக்வேத பிராமணர்களுக்கு பார்ப்பனர்களுக்கு தங்களுடைய மூதாதையர்னு சொல்லக்கூடிய மனு இருந்த இடம் திராவிட தேசம் அல்லவா, அது நம்மக்கிட்ட வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு இருந்திருக்கோ, இல்லை மற்றவர்களும் நினச்சிருக்காங்களோ, யார் நினச்சாங்களோ இல்லையோ, பரசுராமர் நினைத்தார். பரசுராமரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, ராமரோட காலத்தில் தான் அவர் வராரு. பரசுராமர் கதையில் அவருடைய அப்பா வந்து இந்த கார்த்திவீரிய அர்ஜுனன் வந்து கொன்னுடுவான், சண்டை வந்து அவர் வீட்டுக்கு வந்து, அதாவது அவருடைய பசுவெல்லாம் தூக்கிட்டு போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு, அதனால் அது பழி வாங்கிறதுக்காக இவர் வந்து சத்திரியர்களை நான் வந்து 21 முறை வந்து அவர் அவங்கள வந்து அழிக்கிறாருன்ற கதை, அது உண்மைதான். ஏன்னா நிறைய வட இந்தியாவில் இருக்கிற பல மக்கள் இன மக்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க ஜாதின்னு இன்றைக்கி சொல்கிறோம், அவங்களாம் சொல்லுவாங்க ஜாதின்னு எப்படி வந்துன்னா வனசஞ்சாரின்னு ஒருத்தர் வந்திருக்கான், வனத்துக்குள் வனம்னா காடு, காடில் சஞ்சரிப்பவர்கள் அவர்கள் வந்து அவருக்கு வந்து உதவி செய்திருக்கிறார்கள். அந்த பரசுராமர் தான் ஒருத்தராக வந்து கொண்டு இருக்க முடியாது, ஏதாவது சண்டை போட்டிருக்க முடியாது, கூட மற்றவங்களாம் அவர் சேர்ந்து தான் வந்திருப்பாங்க. அந்த வனசாரிங்கிறவங்க வஞ்சாரி வன்சாரி பன்சாரிங்கிற ஒரு கேஸ்டாக இன்றைக்கி இருக்காங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒரு குரூப்பு, அந்த குரூப்பை நம்ம ஜாதின்னு சொல்கிறது பிற்காலத்தில் வந்துடுது. அது உடனே அவன் ஜாதி அவன் ஜாதி இந்த ஜாதியை உருவாக்கினது இந்து மதம் அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா அது எல்லாமே அபத்தமாகவே இருக்கும். இல்லை என்ன ஆகுதுனாக்கா, அந்த பரசுராமர் வந்து வரி தேடிட்டு வரப்போ தான் இந்த வாலி இவங்கள்லாம் கூட பயந்துண்டு அந்த ஒரு குகையில் வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருக்குது. வாலி அவர்கள்லாம் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மங்கி மாதிரி வானரர்கள், வானரர்கள்னு சில வானர அப்படின்னா நீங்கள் அவங்க மங்கி இல்லை. ஏன் சொல்கிறேன்னாக்கா வானர, வானரன்ற பேரை பாருங்க, அது வந்து சமஸ்கிருத வார்த்தை தான். நரன் அப்படின்னா மனிதன், வானர அப்படின்னா லைக்கா போல, வானா போலன்னு அர்த்தம். ஸோ நரன் மனிதனை போன்றவர்கள், மனிதனை அவங்க ஆக்சுவலி மனிதர்கள் தான், சத்திரியர்கள் தான், துரத்திட்டு வராருன்னு சொல்லிட்டு அவங்க பயந்து போய் அங்கே உள்ளே போய் இதை வால் மாதிரி தங்களுக்கெல்லாம் வச்சுட்டு ஒதுங்கி வாழ்ந்திருக்காங்க. இது வந்து ஒரு கல்வெட்டு மூலம் நம்மளால் தெரிய வருது. அந்த சமயத்தில் மணிமேகலையில் கூட உங்களுக்கு அது நம்முடைய தமிழ் நூலான மணிமேகலையில் கூட வருது, அவனுக்கு பயந்துட்டு பரசுராமர் வந்துட போகிறாரு என்று பயந்துட்டு அன்றைக்கு பூம்புகார் அரசாண்டு வந்த சோழ அரசன் வந்து தனக்கு வந்து ஒரு நேரடியாக, அதாவது என்ன பட்ட மகிழ்ச்சிக்கு பிறந்த குழந்தை அவன் சக்திரியன் ஆயிடுவான், அப்படி இல்லாத வேற ஏதோ ஒரு பெண்ணுக்கு பிறந்த குழந்தையை வந்து அரசனாக ஆக்கிட்டு அகஸ்தியரை போய் பார்க்கறதுக்காக அவர்கிட்ட அடைக்கலம் பெறுவதற்கு போயிட்டான் அப்படின்னு வருது. அதனால் பரசுராமர் கதை உண்மைதான். அந்த பரசுராமர் சக்திரியர்கள் அழித்தது மட்டுமல்லாமல் அந்த இடத்துல இருக்கிற இந்த திராவிட தேசத்தை அவர் மீட்கிறார். எங்கேனா தண்ணிக்குள்ளே அதுக்குள்ளே போயிடுது, அவர் காலத்துலேயே நிறைய தண்ணிக்குள்ளே அமிழ்ந்துருது. உங்களுக்கு இப்போ சரசுராமர் கதையில் வரும், கேரளாலெல்லாம் அந்த மாதிரி தான், அவர் தண்ணியிலிருந்து மீட்டெடுத்தார், தன்னுடைய இதுவை போட்டுட்டு ஆயுதத்தை போட்டுன்னா உங்களுக்கு வரும், அந்த மாதிரி மீட்டெடுத்து அங்கே அந்த ரிக்வேத பார்ப்பனர்களை அவர் வந்து செட்டில் பண்ணுறார். அவர் அதாவது நீங்கள் மகாராஷ்டிரா, இப்போ நீங்கள் குர்ஜரம் அந்த பக்கத்துலேருந்தே நீங்கள் அந்த ராஜதரங்கிணியில் வர வார்த்தைகள்லாம் பார்த்தாலே எந்தெந்த இடம் வந்து திராவிட தேசம் நினைக்கா குர்ஜரம் சொல்கிறாங்க. குர்ஜரம்னாக்கா குஜராத், குஜராத் பக்கம் இருக்கிறது. மகாராஷ்டிரம் சொல்கிறாங்க, தைலங்கான்னு சொல்கிறாங்க, தைலங்கானா த்ரைலிங்கா அல்லது த்ரீ, ஏதாவது தெலுங்கானா சொல்கிறோம் இல்லைங்க, த்ரீலிங்கா த்ரைலிங்கான்னா மூன்று லிங்க க்ஷேத்திரம் அது, அதனால் அதுக்கு த்ரைலிங்கா அது தைலங்கான்னு மாறித்து அது தெலுங்கானா அப்படின்னு ஆகிடுத்து. அது ஒரிஜினலி அது லிங்கக்ஷேத்திரம், நல்ல சைவர்கள் வாழ்ந்த க்ஷேத்திரம், சிவபெருமானுடைய க்ஷேத்திரம் அது, மூன்று லிங்கம் அங்கே முக்கோணமாக அங்கே அமைஞ்சிருக்கு அந்த மாதிரின்னு. அந்த தைலிங்க க்ஷேத்திரம் கர்நாடகம். அடுத்தாப்பில் திராவிடம்ன்ற ஒரு வார்த்தை வருது. மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த விந்தியமலைக்கு தெற்கே ஐந்து தேசங்கள் பஞ்ச திராவிடம் அப்படின்னு அந்த காஷ்மீர் புத்தகம் சொல்கிறது. என்னென்னா குர்ஜரம், குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கர்நாடா அப்படின்னு தான் கொடுக்கறது, தைலிங்கா தட் இஸ் த்ரைலிங்கா, அடுத்தாப்பில் திராவிடம்.
தமிழ்நாடு தானே மேடம். அப்புறம் சேர சோழ பாண்டியர்களுக்கு எங்கெங்க இடம் மென்ஷன் ஆகல. ஆனா மகாபாரதத்துலாம் பாத்தீங்கன்னாக்கா இவர்களெல்லாம் சண்டைக்கு வந்தார்கள். சேரன் வந்து என்ன பண்ணுறான், அவன் வந்து அமுது படைக்கிறான் இல்லையா, உணவே கொடுக்குறான் இல்லையா, பெருஞ்சோறு கொடுக்குறான் இல்லையா, அவனை திராவிடன் கொடுத்தான்னு சொல்கிறாங்க. சேரன் தானே கொடுத்தான்னு சொல்கிறாங்க. திராவிடங்கிற மென்ஷன் வந்திருக்கா இல்லையா? திராவிடர்கள், சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் எல்லாம் அந்த இதில் வந்து சண்டையில் சேர்ந்திருக்காங்க. ஸோ சண்டையில் வந்து திராவிடர்கள், சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள் சேர்ந்திருந்தா திராவிடன் வேற, சேரன் வேற, பாண்டியன் வேற, அப்படின் தான் வருது. அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள், இந்த திராவிடன்னு சொல்கிறது ஒரு இடம் இல்லை, இந்த ஓரம் தான் முக்கியமாக வந்தது. அப்போ இங்கே த்ரைலிங்கா, த்ரைலிங்காக்கு எப்படின்னா தெலுங்கானா இன்னும் உள்பக்கம் போகிறது. இப்போ கூட நீங்கள் சென்சஸ் ரெக்கார்டில், பிரிட்டிஷ்காரனுடைய சென்சஸ் ரெக்கார்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னாக்கா பாலாறு அந்த பக்கம் கிருஷ்ணா நதிக்கு கீழே அங்கே திராவிட தேசம் இருந்தது. நான் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு இன்னொன்று கல்வெட்டு சான்று கூட காமிப்பேன். நான் கர்நாடகாவில் சில இடங்களில் திராவிட நாடுன்னே இருந்திருக்கு. திராவிட நாட்டை சேர்ந்த அந்த பார்ப்பனர்களுக்கு இந்த இது கொடுக்கப்பட்டது, இந்த தானம் கொடுக்கப்பட்டது அப்படின்லாம் வருது. மொத்த இடமே அப்போ திராவிடம் சொல்ல முடியும். அப்போ திராவிடம்னு அங்கே ஒரு இடம் இருந்திருக்கு. அப்போ அது எங்கே இருந்திருக்குன்னு நீங்கள் ஃபர்தராக நீங்கள் தேட போனீங்க. இது ஏன் அங்கே வந்ததுனாலே இந்த பரசுராமர் வந்து மனு இருந்த இடம் அந்த இடத்த நம்ம மீட்டு அங்கே திராவிடத்தை மறுபடியும் ஸ்தாபிக்கணும்னு அவர் ஸ்தாபிச்சிருக்காருன்னாருது. அவர் அந்த இடத்துல ஸ்தாபிச்சிருக்காருன்னாருது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1500 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட பிரஹத் சம்ஹிதாங்கிற புத்தகம், அதில் வந்து வராகமிகிரர் வந்து நம்முடைய நாட்டுடைய அமைப்புகளை கொடுக்குறார். 9 பிரிக்கிறார், நடுவில் மத்திய தேசம், மீதியை வந்து 8 பிரிக்கிறப்ப தென்மேற்கு பகுதி, நம்முடைய நாட்டோட தென்மேற்கு பகுதி, அதுக்கான ஒரு படம், ஒரு மேப்பு கூட உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த மேப்பை காமிச்சேன்னா கேரளா, கேரளாவுக்கு மேலே, கேரளா பக்கம், கேரளா பக்கம் ஏதோ ஒரு இடத்துல அங்கே இருந்திருக்கு. அங்கே திராவிடர்கள் இருந்த அதெல்லாம் ஒரு காலத்தில் திராவிட தேசமாக மனுவில் தான் இருந்து கூட பிற்காலத்தில் சொல்லலை. அப்போ ஏன்னா நம்ம இருக்கிற இப்போ இருக்கிற கேரளா இன்னும் உள்ளே இருக்குது, இப்போ இருக்கிற கர்நாடகா உள்ளே இருக்குது, இப்போ இருக்கிற தெலுங்கானா இன்னும் உள்ளே இருக்குது, த்ரைலிங்க தேசம் இன்னும் உள்ளே இருக்குது. அதனால் முதல்ல அங்கே தான் இருந்திருக்காங்க. அதுக்கு வந்து எப்படி இன்னொரு ஆதாரம் சொல்லணுன்னாக்கா தலகுண்டா கல்வெட்டு, அதில் வந்து இந்த கடம்ப வம்சத்தை சேர்ந்தவர்கள், அதில் வந்து ஒரு வார்த்தை வருது, 2 கல்வெட்டில் அந்த மாதிரி வார்த்தை வருது. இது மாதிரி திராவிட தேசத்துடைய தலைநகரம் காஞ்சி, நம்ம காஞ்சி தான். அப்போ தமிழ்நாடுக்கு வந்துடுது இல்லை மேடம்? யாரோடைய நாடுங்க அது? காஞ்சிக்கு என்ன ஸ்டோரி தெரியுங்களா? காஞ்சி வந்து சேரனோட நாடா, சோழனோட நாடா, இல்லை பாண்டியனோட நாடா? இல்லை, காஞ்சி, காஞ்சி வந்து தொண்டை மண்டலம், தொண்டை மன்னர்களோட இது. யார் தொண்டை மன்னர்கள் அவதை? நீங்கள் தொண்டை மன்னர்கள் யார் நீங்கள் வந்து தேடினீங்கன்னாக்கா அதுக்கும் ஒரு ஸ்டோரி அதில் வருது. கரிகால் சோழன், கரிகால் சோழன் இருக்கான் இல்லையா, அவன் நாகப்பட்டினத்தில் ஒரு குகையில் ஏதோ ஒரு பெண், அது வந்து அரச பெண் இல்லை, ஏதோ ஒரு பெண், பிலாத்வாரத்தில் ஒரு நாகக்கன்னிகைன்னு. உடனே நாகக்கன்னிகையெல்லாம் எங்கேன்னு நம்மளுக்கு ஒரு நாகர் அப்படின்னாலே நாகம்னாலே பாம்புனாலே வலைக்குள்ளே இருக்கும், பூமிக்குள்ளே வாழறது நாகம், பூமிக்குள்ளே வாழ்ந்தவர்கள் நாகர்கள். இந்த நாகம்ங்கிற வார்த்தை உலகம் முழுக்க இருக்குது. ஆனால் நீங்கள் நாகர்கள்ன்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அவங்க பூமிக்குள்ளே வாழ்ந்திருப்பாங்க, குகையில் வாழ்ந்திருப்பாங்க, குகைக்குள்ளே வாழ்ந்திருப்பாங்க. நாகப்பட்டினத்து பக்கம் ஏதோ குகையில் வாழ்ந்த ஒரு பெண்ணோட அவர் தொடர்பு கொள்ளவே அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்கிறது, ஆண் குழந்தை. அவள் என் குழந்தைக்கு வந்து நீ பட்டம் தருவிறாய் தரையான்னு கேட்குறான். அதுக்கு வந்து கரிகால் சோழன் சொல்கிறான், இவன் அரசன், என் அந்த பிள்ளைக்கு அந்த திறமை இருக்கணும்ல, அது ஒன்று பாருங்கள், அரசனுக்கு பிறத்தினாலேயே ஒரு பிள்ளைக்கு வந்து அரசாட்சி கொடுக்கல, அவனுக்கு திறமை இருக்கணும். இது என்ன இது மாதிரி காஞ்சி மடம்னு சொல்லக்கூடாது, திராவிட மடமான்னு அப்பனுக்கு அப்புறம் பிள்ளை, பிள்ளைக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் கொண்டு கொடுக்கறதுக்கு திராவிட மடம் இல்லை, திராவிட கட்சிகளோட மடம் இல்லை இது, புரிஞ்சுதுங்களா? அரசர்கள் வந்து அவனுக்கு திறமை இருந்தால் தான் கொடுப்பாங்க. அவர் வந்து சொல்கிறாரு, இந்த பையன் வந்து திறமையாக இருப்பானா இல்லையான்னு தெரியணும், அதனால் இவனை வந்து படகுல விட்டு தண்ணியில் விடு நாகப்பட்டினத்தில். அந்த அவன் உயிரோடு அந்த குழந்தை போய் எங்கே வந்து கரையேறதோ அந்த இடத்த நான் அவனுக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. அதனால் அந்த குழந்தை விழுந்துட போகிறதுன்னு தொண்டங்கொடின்னு சொல்லுவாங்களே செடி, தொண்டங்கொடியை வந்து அந்த குழந்தைய வந்து அந்த படகுல சுழ்த்து கட்டி கீழே விழாமல் இருக்கணும்னு தண்ணியில் விட்ட உடனே அது இங்கே காஞ்சிபுரம் பக்கம்தான் வந்து இந்த மாமல்லபுரம், மகாபலிபுரம் அந்த பக்கம்தான் கரையேறது. அது கரையை வந்து தொட்டு அந்த குழந்தை உயிரோடு இருக்குது. அது பார்த்த உடனே ஆஹா, இந்த குழந்தை பையன் வந்து நல்ல ஆயுசு கெட்டி நல்ல ராஜயோகக்காரனாக தான் இருப்பான், இவனுக்கு வந்து நான் வந்து இந்த இடத்த கொடுத்துட்றேன். அன்னைக்கு வந்து இன்றைக்கு சொல்லப்படுகின்ற இந்த காஞ்சி அல்லது தொண்டை மண்டலம் என்பது நோமேன்ஸ் லேண்ட், யாருமே அங்கே வாழலை. அந்த இடத்துல அந்த அவன் தொண்டங்குடியால் அவன் வந்து கட்டப்படவே அவனுக்கு ஆதொண்டைன்ற பேர் வந்தது.
அந்த ஆதண்டையை இங்கே வந்து உட்கார வச்சு நீ ராஜாங்கம் பண்ணுங்கிறான். அதனால் இது வந்து தொண்டை மண்டலம். ஸோ அப்போ தொண்டை மண்டலத்துக்கு எப்படி திராவிட தேசங்கிற பேர் அங்கே இருந்து அங்கே தான் ஏன் திராவிட தேசம் வருதுன்னா, இந்த ஆதொண்டை எல்லோரும் வாங்க 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 அப்படின்னு அங்கே இருக்கிற திராவிடர்கள், அப்புறம் திராவிட தேசம்னு பரசுராமரனுக்கு க்ஷேத்திரம் பண்ணார் இல்லையா, பஞ்ச திராவிடம் சொல்லிட்டுன்னு, குறிப்பாக கொன்கண் கோவா கொன்கான நன்னன்லாம் சொல்கிறமே அதெல்லாம் வந்து திராவிடம் அதாது. அங்கே இருக்கிற பார்ப்பனர்களை தான் கொண்டு வரார். பார்ப்பனர்களை கூட்டிட்டு வந்து காஞ்சிபுரத்தில் நிர்மாணித்து அப்போ தான் நகரேஷு காஞ்சிங்கிற பேர் வந்து அங்கே பிரமாதமாக காஞ்சிபுரத்தை கொண்டு வராரு. அந்த பார்ப்பனர்களால் பயங்கரமான அந்த வேத பாடசாலையும் நல்ல ஒரு எப்போ பாரு அங்கே வித்வத் விஷயங்கள் நடக்கிறபடி அங்கே ஆறுது. அதனால தான் நாளந்தா தக்ஷசீலம் இதெல்லாம் கம்பேர் பண்ணுற அளவுக்கு வந்து தெற்குன்னா காஞ்சி அப்படின்னு கொண்டு வந்தது ஆதொண்டை. சேரனோ சோழனோ பாண்டியனோ இல்லை, அதனால தான் இது வந்து திராவிடர்களுடைய தலைநகரம். அந்த திராவிட அங்கே இருக்கலாம் அங்கே இருக்கலாம் எங்கே வேணா இருக்கலாம், அந்த இதில் மேற்கு கரையோரம் இல்லாட்ட இங்கே இந்த திரைலிங்க தேசம் இங்கெல்லாமல் வந்து சில பேர் செட்டில் ஆகிருக்காங்க. அங்கே இருந்தாலும் அவங்க வந்து இங்கே காஞ்சியை தான் தங்களுடைய தலைநகரமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்ன்றது. பதினெட்டு பஞ்ச திராவிடர் என்று சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள், பார்ப்பனர்கள் தான். அந்த பார்ப்பனர்களில் ஒருவர் திராவிட சிஷு என்று தன்னை சொல்லிக்கொண்ட சங்கராச்சாரியார். எல்லாருக்கும் அது ஒரு கேள்வி வரும், அது ஏன் வந்து இந்த சௌந்தரிய லஹரியில் வரும். அவர் எழுதியிருக்கிற சௌந்தர லஹரி என்ற பாடலில் அவர் தன்னை திராவிட சிஷுன்னு சொல்லின்றதுக்கு என்னென்னு எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. எந்த எல்லாத்தையும் நான் வந்து கோத்ரூ பண்ணியிருக்கேன், பட் நான் உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த கல்வெட்டுகளோ இல்லாட்டா இந்த மாதிரி செப்பு பட்டயங்களோ பார்க்குறப்ப ஒரு வேறு ஒரு விஷயம் கிடைக்கிறது. இன்னொன்று, இந்த 19 நூற்றாண்டிலேயே எழுதப்பட்ட ஒரு விஷயமும் அங்கே ஒன்று கிடைக்கிறது. அதுக்கு முன்னாடி அந்த கல்வெட்டில் எழுதப்பட்ட அந்த விஷயத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஸ்ருங்கேரி மடத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்ருங்கேரி மடம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது சங்கராச்சாரியார் மடம் தான். அந்த ஸ்ருங்கேரி மடத்தில் இந்த இவங்க வந்து ராஜாக்கள் வந்து கொடுத்த பட்டயத்தில் ஆந்திராஷ்ட திராவிட சோழ கர்நாடா, இதில் என்ன சொல்ல வரேன்னா பல இடங்களை சொல்லிகிட்டே வராங்க. ஆந்திரா திராவிடா சோழா, அப்போ சோழர்கள் வேறு திராவிடர்கள் வேறுன்னு ஆறுது. அந்த இடத்துல கலிங்கா பர்பரா யவனா நிறைய குர்ஜரா காஷி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, குருக்ஷேத்ரா எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, தக்ஷிணோத்தர மத்தியே தக்ஷிண உத்தர மத்தியத்தை உடைய இந்த ஜம்புத்வீபத்தில் ஆசேத்து ஹிமாச்சலம் வரையில் சங்கரருடைய புகழ் பாடப்பட்டது. அதாவது இந்த நிலம் தக்ஷிணங்கிறது தெற்கு, உத்தரங்கிறது வடக்கு, நடுவில் இருக்கிறது விந்தியமலை பகுதி, இந்த மூன்று பகுதிகளையும் கொண்ட ஜம்புத்வீபம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாவலந்தீவு, இந்த நாவலந்தீவுன்னு அதோடு நிறுத்திக்கலை. எங்கே நம்ம ராமேஸ்வரத்தில் ஆரம்பிக்கிறாங்க, ஆ சேத்து அது ஒரு கீழ்கடை கீழ்கோடியில் இருக்குது, ஆ சேத்துவிலிருந்து ஹிமாச்சலம் வரையின்னா இது அத்தனையும் ஒன்றா காய்க்கிறாங்க. இந்த அத்தனை இடத்துலையும் அவருடைய பெயர் போற்றப்பட்டது. இந்த செப்பு பட்டயத்தில் திராவிட சோழா வருது. இப்போ இன்னொரு செப்பு பட்டயம் காமிக்கிறேன், இதில் திராவிட பாண்டியா வருது, தனியாக கேரளாவும் வருது. அதனால இது ஆதிசங்கரர் காலத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா தனித்தனியாக தான் இருந்திருக்கு. அந்த காஞ்சிபுரத்தை பற்றி சொல்லப்படுகின்ற இன்னொரு இதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அன்றைக்கு காஞ்சிவரம்னு பேர். அந்த காஞ்சிபுரம் என்னன்னு, அதாவது ஜியோகிரஃபி ஆஃப் இந்தியான்னு இது அன்றைக்கு இருந்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து கொடுக்கிறார். அந்த மாதிரியான கருத்துக்களை அவர் தொகுத்து கொடுக்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த காஞ்சிபுரம் என்பது தலைநகரம். யாருக்கு தலைநகரம்? சோழர்களுக்கு. தென் திராவிடர்களுக்கு, தொண்டை மண்டலத்திற்கு, தொண்டை மக்களுக்கு, தொண்டை நாட்டுக்கு. அப்புறம் இன்னொரு ஒரு நாடுன்னு சொல்கிறார், அந்த நாடை நம்மளால் வந்து புரிஞ்சுக்கவே முடியல, அந்த பேரை நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. இப்போ தூந்திர நாடுன்னு வந்து சொல்கிறாரு. அது மைசூர், நம்முடைய சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சி, அது மொத்தம் கன்னியாகுமரி மட்டும் அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி மட்டும் காஞ்சி தான் மிகவும் புகழ்பெற்ற ஒரு இடமாகவும் ஒரு தலைநகரமாகவும் கொள்ளப்பட்டிருக்கிறது. அது திராவிடர்களுக்கு தலைநகரமாக இருந்தது, தொண்டை மண்டலத்துக்கும் தலைநகரமாக இருந்தது. சோழர்களுக்குன்னு ஏன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்க, குலோத்துங்கன், அது 11 நூற்றாண்டு, முதலாம் குலோத்துங்கனை பற்றி அவருடைய பற்றி ஒரு கல்வெட்டு வந்து பீத்தாபுரம் அப்படிங்கிற இடத்துல ஆந்திராவில் இருக்குது. அதில் வந்து ஆந்திர விசேஷமாக பஞ்ச திராவிடர்களுக்கு திராவிடத்திற்கும் இவர் தான் அரசராக இருந்தார் அப்படின்னு ஒரு லைன் வருது. பஞ்ச திராவிடத்திற்கும் குலோத்துங்கன் அரசனாக இருந்தார். பஞ்ச திராவிடன்னா பார்ப்பனர்கள், பார்ப்பனர்களும் ஒன்று,
இங்கே நாங்கள் சொன்னேன் இல்லைங்களா, அந்த காஷ்மீர் வந்து சொல்கிறது இந்த குர்ஜரம் மகாராஷ்டிரம் கர்நாடகா, அவர் நிறைய இடத்த அப்போ வந்து குலோத்துங்கன் வந்து ஆட்சி செய்கிறார், தன்னுடைய ஆட்சி கீழே கொண்டு வர்றார். அதையெல்லாம் சேர்த்து தான் பஞ்சதிராவிடம் சொன்னார். இதை தவிர சோழ நாடு வேறு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னாக்க இன்னொரு இந்த மாதிரி திருப்பி திருப்பி அவங்க திராவிடம் வேறு சோழன் வேறுன்னு அவர்கள் சொல்லவே நாம் அவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. அதே மாதிரி சோழ நாட்டில் எந்த இடத்தையும் திராவிடம் சொல்லலை. இதே கர்நாடகாவிலேயாவது திராவிட பார்ப்பனர்கள் இருந்தார்கள், திராவிட நாடு அங்கே இருந்ததுன்னாங்க, ஆனால் இதில் சொல்லலை. இதனால் உடனே வந்து கர்நாடகாவில் திராவிடம் இருந்ததுன்னு யாராவது வந்து கலாட்டா பண்ணிட்டு போகிறாங்க, அப்படி இல்லை. ஆனால் பஞ்ச திராவிடத்தில் கர்நாடகம் இருக்கிறது. பஞ்ச திராவிடம் என்று சொல்லப்பட்ட நிலப்பரப்பில், அதே மாதிரி திராவிடம் என்ற ஒரு நிலப்பரப்பு தென்மேற்கு பக்கத்தில்தான் வராகமிகரம் காட்டுகிறார். நாம் இருப்பது தெற்கு, நேர தெற்கு நம்மளது. நம்ம இருக்கிறது தமிழ்நாடு, நம்ம இருக்கிறது நேர் தெற்கு தானே, தெற்கு அல்லது தென்கிழக்கு எடுத்துக்கோங்க. தென்கிழக்கை ஒட்டி தெற்கில் இருக்கோம், நமக்கு மேற்கு சேரநாடு வந்துடுது. தென்மேற்குனா அந்த பக்கம்தான் போயிடுறது, நம்ம வரவே இல்லை. சோழனோ பாண்டியனோ அதான் இன்றைக்கு இருக்கிற தமிழகம் அந்த ஒரு அமைப்புக்குள்ளே வரவே இல்லை. அந்த வராகமிகரர் காட்டுகிற அந்த திராவிடங்கிற அமைப்புக்குள்ளே நம்ம வரவே இல்லை, வெளியில் தான் இருக்கும். ஆனால் பஞ்ச திராவிடத்துக்கு தலைவன் அப்படின்னு குலோத்துங்கனை சொல்கிற ஒரு இது இருக்குது. அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். உடனே அவர் வந்து தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து சொல்லியிருக்காருன்னா, அப்போ வந்து அவர் வந்து பாண்டிய நாட்டை அவர் ஆண்டாரா குலோத்துங்கன், இல்லையே சோழ நாடு மட்டும்தான் ஆண்டார். அப்போ சேர நாட்டை ஆண்டாரா, இல்லையே அவருக்கு சோழ நாடு மட்டும்தான் இருந்தது. அப்போ எப்படி வந்து பஞ்ச திராவிடத்தில் நம்முடைய தமிழ்நாடு மட்டும் முழுக்கவும் வரும் நம்ம சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அப்போ ஸோ திராவிடம் வேறு இது வேறு அப்படின்னு தான் அன்றைக்கி ஆக்கியிருக்காங்க. ஓகே, இந்த இந்த இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விவரம் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த நான் இப்போ பார்த்த இந்த இப்போ காமிச்ச ஒரு இதில் காஞ்சிபுரம் இது தலைநகரம்னு சொல்கிறதுல ஒரு வார்த்தை அதில் வருது. சங்கராச்சாரியார் இந்த காஞ்சிபுரத்தில் தான் சமாதி அடைந்தார். இதுவரைக்கும் நம்ம நினச்சிட்ருக்கோம் அவர் வந்து கேதார்நாத்தில் சமாதி அடைந்தார் அப்படின்னு. அதே சமயம் வந்து இந்த காஞ்சி மடம் அப்படிங்கிறது சங்கராச்சாரியார் ஸ்தாபித்தது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வரோம். நான் எந்த கான்ட்ரவர்சியிலையும் போக விரும்பலை. ஆனால் ஒரு பியூராக ஒரு ஆராய்ச்சியாளர் என்ற நோக்கில் பார்க்குறப்ப காஞ்சிபுரத்தில் தான் அவர் சமாதி அடைந்தார் அப்படிங்கிறது எவ்வளோ பேருக்கு தெரியும். அப்போ அதுக்கு எவ்வளோ அர்த்தங்கள் வருது. அதனால தான் அங்கே காஞ்சி மடம் வந்ததா? அவர் சமாதி அடைந்த இடத்துல உடனே மடத்தை நிறுவிருக்காங்களா? இது ஆராய்ச்சிக்குரியது, இது இன்னும் போகணும். இது ஜஸ்ட் ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரி தான். இங்கே என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னாக்கா, நம்முடைய தமிழ்நாட்டில் கூட திராவிடர்கள் நாங்கள் திராவிட இனம், நான் இனமா இல்லட்டா இனம்னு பார்த்தேன்னா அப்போ மனுவோட தான் சேர்ந்துக்கணும். மனு தான் உங்களுக்கு முதல் அரசன். இல்லை உன்னோட நாடும் வந்து திராவிடத்தில் உங்களுக்கு சேரலை. நீங்கள் இந்த மாதிரி எது சரி தவறுன்னு, அதுவும் கால்டுவெல் யார்கிட்டேருந்து கண்டுபிடிச்சார்? ஒரு பார்ப்பனர்கிட்டேருந்து கண்டுபிடிச்சார். அது உங்களுக்கு ஒப்புமையா? நீங்களே ஆரியர்களை வந்தேறின்றீங்க, பார்ப்பனரை வந்தேறின்றீங்க, அப்போ திராவிடனும் வந்தேறி, கவுடாலேருந்து வந்தவனும் வந்தேறி, அப்போ எல்லாருமே வந்தேறின்னு சொல்ல முடியுமா? ஆந்திராலேருந்து வந்தவனும் வந்தேறி, ஆந்திராவில் இருக்கிறோம் இங்கே சிஎம்மாக இருக்க முடியும், அப்போ அவனும் வந்தேறி தானே. யாரை நீங்கள் வந்தேறி வந்தேறி இல்லைன்னு சொல்லுவீங்க? ஆனால் இப்படிலாம் பேசக்கூடாது. நம்ம என்ன பார்க்கணுன்னா, அதில் இருக்கிற உண்மையை நீங்கள் ஆராயிறப்ப, அதனுடைய உண்மை என்னென்னு ஆராயிறப்ப, ஒரு சங்கராச்சாரியாருக்கே இப்படி நமக்கு ஒரு துப்பு கிடைக்கிறது. அதாவது அவர் காஞ்சியில் அவர் வந்து இறுதி நாட்களை கழித்தார், காஞ்சியில் தான் சமாதி இருந்து துப்பு கிடைக்கிறது. இது ஒரு அதிசயமான ஒரு துப்பு. அப்படி இருக்கிறப்ப எவ்வளவோ ஆராயப்பட வேண்டியது இருக்கிறப்ப ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுமே தெரிஞ்சுக்காமல் நம்ம இப்படி சொல்கிறத போல் பெரிய மடத்தனம் வேறு இல்லையே இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த சேர சோழ பாண்டியர் வேற திராவிடன் வேறன்னு சொன்னீங்க. அண்ட் பஞ்ச திராவிடம்ங்கிறது குறிப்பாக பார்ப்பனர்களை குறிப்பதாக நீங்கள் சொன்னீங்க. இப்போ திராவிடனாலே பார்ப்பனர் தானா? நல்ல கேள்விங்க, கேட்டது நல்லது. நல்ல கேள்விங்கிறத விட நீங்கள் கேட்டது நல்லது. ஏன்னா இதே மனு, திராவிடேஸ்வர மனு, அவரோட மனுஸ்மிருதியில் யார் திராவிடன்னு எழுதியிருக்காரு. அவர் எழுதியிருக்கிறது என்னன்னா, இந்த க்ஷத்திரிய வர்ணம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, க்ஷத்திரிய வர்ணத்தினுடைய ஏழாவது தலைமுறையில் க்ஷத்திரியத்தை விட்டவன் திராவிடன்றார். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறதா இருந்தால், முதல்ல நீங்கள் கேட்பீங்க, எதுக்கு நீங்கள் க்ஷத்திரியன் வரணும்லாம் சொல்கிறீங்க? இந்த பகுப்பெல்லாம் சரியில்லை, தவறு, இது மனு செஞ்ச ஒரு பெரிய மோசடி சொல்லுவீங்க. அன்றைக்கி அவங்க எப்படி பண்ணாங்கன்னாக்கா, க்ஷத்திரியன் அப்படின்னு ஏன் அவங்க உருவாக்கினாங்கன்னா, எல்லா ஜனங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பேருக்கு வந்து சட்டுன்னு ஒரு கோபம் வரும், யாராவது ஒருத்தர் வந்து எதிர்க்க வரான் இல்லட்ட தவறு செய்கிறானா போட்டு அடிக்கலாம் போல் தோணும், நல்லா அடிச்சுட்டு வந்துடுவானுங்க. எல்லாருக்குமே அது வராது, தைரியம் வராது, அந்த வீரம்ங்கிறது அவங்களுக்கு உடல்லையும் அந்த வீரத்தன்மை இருக்கணும், எண்ணத்தில் அதுலேயும் வீரத்தன்மை இருக்கணும். அது மட்டும் இல்லை, அவன் போய் யாரையாவது அடிச்சுட்டு அவன் திருப்பி அடி வாங்கிப்பான், அடி வாங்கிட்டேன்னு அழமாட்டான்.
அவன் கை வெட்டுப்பட்டிருக்கும். இருந்தாலும் அந்த ஒத்த கையால் அந்த ரத்தம் சொட்ட சொட்ட போய் அந்த ஆளை அடிச்சுட்டு தான் வருவான். அப்படிப்பட்ட ஒரு தன்மை இது சாதாரணமாக யாருக்கும் வராது. மரபணுனால தான் வரும், ஏதோ உள்ளுக்குள்ளே இருக்கிற குணாதிசயங்கள்னால தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு தன்மையினால், இயல்பான தன்மையினால் ஒருவன் இருந்தால் அவனுக்கு சக்திரி என்ன பேர். இந்த மாதிரி ஒருத்தன் முரட்டு சுபாவமாக இப்படி இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனால் என்ன நாட்டுக்கு நல்லதா கெட்டதா? மக்களுக்கு கெட்டது தான். ஐயோ ஏன் இது என்ன சரியான முரண்டு பிடிச்சிட்டு இந்த ஆள் இப்படி இருக்கானே? அப்போ தான் அவங்க வந்து ஒரு அமைப்பை கொண்டு வராங்க. இவனுக்கோ இது மாதிரி செய்கிறது, இவன் இந்த மாதிரி நாலு பேரை போய் எதாவது அடிச்சுட்டு இருந்தான்னா இவனுக்கும் கெடுதல், இவனுக்கு அதனால் பாவம் வரும். நீங்கள் ஒன்றும் பாவம்லாம் கிடையாதுன்னா, பாவம்லாம் இருக்குது. எப்படின்னாக்கா முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு சொல்கிறோம் இல்லையா, வினை விதைத்தவன் வினை விதை அறுப்பான்னு சொல்கிறோம் இல்லையா. ஒருத்தரை போய் நீ அடித்தான்னா அதனோட பலனை நீ அனுபவிப்பேன், நல்லது செஞ்சால் அதை அனுபவிப்பேன். பாவத்தை செஞ்சால் இப்போ அவனை போய் அடித்தான்னா வரது பாவம், நல்லது செஞ்சால் வரது புண்ணியம். இதுதான் பாவம் புண்ணியம் உண்மையில் பார்த்தீங்கன்னா. அந்த க்ஷத்திரியன் என்ன ஆறானாக்கா, அவனால் வந்து இந்த மாதிரி ஒருத்தரை தைரியமாக போய் எதிர்கொண்டு பண்ண முடியவே அன்றைக்கு இது அந்த அமைப்பில் அவங்க என்ன செய்கிறாங்க, இது பாருப்பா உனக்கு இது பண்ண முடியும் இல்லையா, இந்த மாதிரி போய் அடிக்க முடியும் இல்லை, நீ சும்மா எப்போ பாரு அடிக்காத, நாங்கள் மக்கள் தொகை இருக்கிறோம், நம்ம கிராமம் இருக்குது, இந்த கிராமத்தை நோக்கி ஒரு புலி பாய்ந்து வருது, நீ அந்த புலியிலேருந்து எங்களை காப்பாற்று, அங்கே பகைவர்கள் வராங்க அவங்களேருந்து என்னை காப்பாற்று. ஸோ ஒருத்தருக்காக அவன் வந்த போட்டு அடிக்கிறப்ப அவனுக்கு மற்றவங்களுக்காக பண்ணவே எந்த விதமான கெடுதலும் வராது, அவனுக்கு பாவம் வராது, மக்களும் அவனை ஓஹோன்னு போற்றுவார்கள். இப்படித்தான் வந்து ஒவ்வொரு வர்ணத்துலேயும் உண்டாக்குறாங்க. அப்போ பிராமணன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் என்ன ஒரு இடமா உட்காந்து படிச்சுட்டே இருப்பான், அவனுக்கு வந்து மனசு மனப்பாடம் பண்ண நல்லா தெரியும், அதனால் அவன் வந்து இதை நான் திருப்பி திருப்பி படிக்கிறேன் பொறுமையாக நான் பண்ணுறேன் அப்படின்வான், அதனால் அவன் பிராமணன் ஆகிறான். இப்படித்தான் ஒவ்வொரு வர்ணமும் ஒவ்வொரு உண்டாருது. அந்த க்ஷத்திரிய வர்ணத்தில் அந்த ஒரு நல்ல வந்து க்ஷத்திரியத்தோடு வீரத்தோடு இருக்கிறவன், மரத்தொழில் செஞ்சிட்ருக்கிறவனுக்கு ஏதோ ஒரு மரபணு கோளாறுனால மாறுதல்னால ஏதோ ஒரு ஜெனரேஷனில் அந்த ஒரு வீரத்தன்மை குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி வீரத்தன்மை குறைஞ்சின்னு போனால் அவனுக்கு சண்டை போட தோணாது, பெருசாக ஓடி வந்துடுறான்னு வரும், போர்க்களத்தை விட்டு ஓடி வந்துடுவான், இல்லாட்டா ஏதாவது அவாய்டு பண்ணிவிடுவான். அந்த மாதிரி இருந்தால் அவனுக்கு கள்ளன் என்று பெயர். அதைத்தான் நாம் தமிழில் கள்ளன் என்கிறோம். கள்ளர் மரபு, உடனே நீங்கள் ஜாதியை கொண்டு வரேன்னு சொல்லாதீங்க, இதனோட ஆரம்பத்தை காட்டுகிறேன். இந்த ஆரம்பத்திலிருந்து மற்றவற்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முதல் கள்ளன் யார் என்றால் கிருஷ்ணன். கிருஷ்ணரைத்தான் கள்ளழகர்ன்றோம், அவர் தான் கள்ளர்பிரான் அப்படின்னு சொல்கிறோம். அவருக்கு ஏன் அந்த நீங்கள் டாக்கூர் துவாரகான்னு ஒரு துவாரகா இருக்குது, அங்கே போனால் என்னக்கா ரன்ஷோட் துவாரகா டாக்கூர் தான் ஒரு போர் ஓடி போனான், ஓடி போனவன் அப்படின்னு. அவன் வந்து ஜராசந்தனக்கிட்டக்கா எப்போ எவ்வளோ நாள் சண்டை போட்டிருக்குது வேணாம் போ அப்படின்னு தான் அவர் துவாரகைக்கு வரார். அது வந்து ஒரு க்ஷத்திரியன் செய்ய மாட்டான், நின்று 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 போ, உனக்கா எனக்கா ஆச்சு, ஒன்று நீ போனோம் இல்லை நான் போனோம் அப்படி நிற்பான், நம்மளுடைய சினிமா ஹீரோக்கள் மாதிரி அந்த மாதிரி வந்து நின்றுட்டு வந்தான்னா அவன் க்ஷத்திரியர், போரும் போரும் போ அப்படின்னு ஓடி வந்தான்னா அவன் கள்ளன் அல்லது கள்ளன். அந்த கள்ளர்கள் வந்து வாட்ச்மேன் வேலை, ஒரு செக்யூரிட்டி வேலை, இதெல்லாம் பண்ண முடியும். நேருக்கு நேர் அதாவது எவனா வரவனை அடித்து தள்ளிட்டு இல்லட்ட உடனே அலர்ட் பண்ணிவிட்டு அவனை துரத்த முடியும், இதெல்லாம் முடியும். பட் ஒரு போரில் நீ என்னை அடித்து பரவாயில்ல நான் வீர சொர்க்கம் போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் அவனால் முடியாது. இந்த கள்ளர்கள் வந்து ஒரு கோயிலை நல்லா வந்து பாதுகாத்து வந்தார்கள்னு ஒரு கல்வெட்டு கூட இருக்குது. கள்ளர் மரபை சேர்ந்தவர்கள் அதை அப்போ கேட்பான், ஐயோ கள்ளர்னா நம்ம திருடன் நினைக்கிறோம், திருடன் அல்ல, கள்ளர் அப்படிங்கிறவன் க்ஷத்திரியத்திலிருந்து ஒரு படி குறைந்தவன், அதான் கள்ளன், அதே கள்ளன் என்று சமஸ்கிருதத்தில் சொன்னாங்க. அந்த க்ஷத்திரியத்தை நல்லா செஞ்சிட்டு இருந்தவன் நாலாவட்டத்தில் ஒருவேளை மரபணு மாற்றத்தினாலோ இல்லை அந்த தொழில் செய்ய முடியாமல் போகிறதுனாலோ அவன் வந்து கள்ளனாகிறான் அல்லது கள்ளனாகிறான். இந்த இடத்துல நான் உங்களுக்கு இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டேன்னா, மகாபாரதத்தில் பரசுராமருடைய கதையை தான் இதுலேயும் ஆதாரமாக சொல்கிறாங்க. பரசுராமர் க்ஷத்திரியர்களை விரட்டுறாங்க, அந்த மாதிரி விரட்டுறப்ப அதாவது வானரர்கள் இவங்கள்லாம் கூட அங்கே போய் மறைஞ்சிக்கிறாங்க இல்லையா, அப்போ அவங்க க்ஷத்திரியத்தை விட்டவங்களா, அவங்க பயந்துன்னு இருக்காங்க, அப்போ தான் அவங்க கள்ளர்களாகிறாங்க. அதற்கப்புறம் மறுபடியும் அந்த பரசுராமர் அப்போ அந்த ஆள் போயிட்டான், இனிமேல் நம்ம போய் நம்ம ஊரை பிடிச்சிக்குவோம் அப்படின்னு போகணும்னா அவனுக்கு மறுபடியும் அந்த உடலில் வீரம் விடாமல் ப்ராக்டிஸ் இருந்தால் தானே முடியும். அந்த ப்ராக்டிஸ் தான் கள்ளர்கள் அல்லது கள்ளர்கள் வந்து ஜல்லிக்கட்டில் பண்ணுறாங்க. காளைமாட்டை வருஷம் அடிக்கடி எப்போ பாரு அவங்க மன்றத்தில் கூடி அந்த காளை மாட்டை அடக்குதல், ஒரு காளை மாட்டை அடக்கணும்னா உனக்கு எவ்வளோ உடல் பலம், அவங்கள நல்ல உடலை பலமாக வச்சுருக்கணும், தைரியம் வேணும், அண்ணா அடிபடுமா அது குத்தினா கூட இது பண்ணால் கூட தாங்குகிற சக்தி வேணும். அப்படித்தான் கள்ளர்கள் வந்து தங்களை வந்து நல்ல ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வராங்க. இது வந்து பரசுராமரோட அந்த கதையில் வரப்போ அவரால் வந்து பயந்து போய் ஓடி போனவங்க மாடு தொழில தான், மாடு மேய்க்கிற தொழில தான் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் அவருடைய அவர் காலம் போனதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் க்ஷத்திரியர்களாகி தங்களுடைய நாட்டை வந்து
எடுத்துன்றாங்க அப்படின்னாரு. அந்த அந்த ஒரு எக்ஸாம்பிள் அங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த கள்ளனுக்கு அப்புறம் மல்லன், மல்யுத்தம் அப்படின்னு வருது. அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணுங்க, இந்த கள்ளன் அப்படின்னு நம்ம சொல்லவே இந்த எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சக்திரியர்கள் சக்திரியத்தை விட்டவர்கள் இருந்தாங்களோ அவங்கள்லாம் வந்து கண்டிப்பாக இந்த மாடு மாடை வந்து நம்ம அடக்கிறது நம்மளால் முடியவே முடியாது, அவங்களால தான் முடியும். ஒரு கையத்தை பிடிச்சிக்கிட்டு நல்லா நிற்க வச்சுருவாங்க. அடுத்த ஜெனரேஷன் வந்து மல்லர்கள்னு வரப்போ, அதாவது அடுத்த ஜெனரேஷன் இன்னும் நாலாவட்டத்தில் அந்த ஒரு இதுவும் வந்து அவங்களுக்கு மாற்றம் அடைந்து போயிடுறது. அந்த மாதிரி மாற்றம் அடைந்தால் அப்படியே அவங்க ஏதாவது தங்களை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஃபிட்னஸ்க்காக மல்யுத்தம் செஞ்சாங்க. மல்யுத்தம் செய்கிறதுலேயே அவங்களுக்கு உடல் வலிமை இருக்குது. அவங்க நேரடியாக போய் போர்க்களத்தில் வந்து போகிற வாள் எடுத்து செய்ய மாட்டாங்க. மல்யுத்தம் செஞ்சுட்டு வரேன், குத்திட்டு வரேன், அந்த மாதிரி பண்ணுறேன், அந்த மாதிரி செய்கிறவங்க அவங்க. அதனால் அவங்க அந்த ஃபிட்னஸை வச்சுக்கிறாங்க மல்லர்கள். அந்த லெவல்லேருந்து அவங்களுக்கு மாறுபாடு அடையிறது குறைஞ்சி போகிறதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னடா அது குறைஞ்சி போகிறதுன்னு சொல்கிறாங்களே, அப்படி இல்லை, சக்திரியம் விட்டவர்கள், சக்திரியம் மரபணுவினாலேயோ வேற ஏதோ காரணங்களாலேயோ குறைந்து கொண்டே வந்தால் லிக்கவி ஆர் லிச்சாவி. லிச்சாவிக்கு ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னா கௌதம புத்தர். அவர் பிறந்தது லிச்சாவி வம்சம். புத்தர் எப்படிப்பட்டவர், அவர் சண்டைக்கு போகலை. அவர் எல்லோரும் சமாதானமாக போங்க, எனக்கு சண்டையே வேண்டான்னு சொன்னவர். அது வந்து அந்த சக்திரியம் குறைந்து கொண்டே அல்லது விட்டுக்கொண்டே போனவர் லெவலில் வருது. அதற்கு அப்புறம் வந்து கரணன் கசன் அப்படின்னு ஆகிட்டு கடைசியாக ஏழாவது தலைமுறை, அதாவது ஏழாவது லெவலில் வந்து திராவிடன், சுத்தமாக சக்திரியம் விட்டவன் திராவிடன் எனப்பட்டான். மனுவும் சக்திரியத்தை விட்டவர், அவரும் அவரும் திராவிடன் அப்படி தான் ஆகிட்டுருக்கார். அதுதான் அந்த கேள்வி வருகிறது. மனுவும் சக்திரியத்தை விட்டு அதனால தான் அவங்க என்ன சக்திரியத்தை விட்டவன் பார்ப்பனாரன் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அப்படி பார்த்தோன்னா திராவிட ராஜான்னே ஒருத்தர் இருக்கார், தெரிஞ்சு தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் திராவிட ராஜான்னு சொல்லி. இந்த இதே சரஸ்வதி தீரத்தில் அவர் வந்து திராவிடனாக இருந்து பிறகு அரசாழ்கிறார். அதற்காக வந்து தன் பேரை மாற்றிக்கல, நான் திராவிடனா சக்திரியம் விட்ட ஒரு வம்சத்திலிருந்து வந்து சக்திரியத்தை உருவாக்கி கொண்டு அது மரபணுன்னு தான் சொல்கிறோம், மரபணு ப்ராக்டிஸு எவ்வளவோ இருக்கலாம் பல காரணங்களால. அவர் ராஜாவாகி ஒரு புத்தகத்தை கூட எழுதுகிறார். அதன் பேர் வந்து அதுக்கு பேர் வந்து மிருச்சகடிகம்னு பேர். அது எதில் எழுதியிருக்காருனாக்கா சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கார். இங்கே யாரும் திராவிட ராஜா கிடையாது. ஸோ சமஸ்கிருத திராவிடர்களும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆமாம், அது திராவிடர்கள் எல்லாருமே பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே எல்லாரும் பயன்படுத்தியிருந்தாங்க. இப்போ சும்மா பூச்சாண்டி காமிக்கிறதுக்காகன்னு நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கவே முடியாதுங்க. நீங்கள் எந்த வார்த்தை சொன்னாலும் வார்த்தை அது சமஸ்கிருதத்துலேயும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது. இதுக்காக நம்ம தனியாக ஒரு வீடியோ வச்சுப்போம். ஏன் வந்து சமஸ்கிருதமும் தமிழ் 30% வார்த்தைகள் வந்து சமஸ்கிருதமும் தமிழும் ஒரே மாதிரியான வார்த்தைகள் தான் அப்படின்னு. மறுபடியும் இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். அந்த திராவிடன் அப்படிங்கிறவன் முழுவதுமாக சக்திரியத்தை விட்டவன், அவனுக்கு போர் செய்யவே பயம், ஓடிவிடுவான். அப்படி இருக்கிறப்ப அவங்களுடைய சோழ இல்லை சேர பாண்டிய ராஜா கிட்டே போய் நீ திராவிடன்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா, சிரச்சேதம் பண்ணிவிடுவாங்க. நானா வந்து திராவிடன்னா என்ன அர்த்தம், பயந்தவன் திராவிடன்னா ஏழாவது தலைமுறையில் சக்திரியத்தை விட்டவன், இவங்கள்லாம் போரில் சாகலைன்னா கூட இயல்பாக செத்துப்போனா கூட ஐயோ என் உடலை கீறி என்னை அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்க அப்படின்னே ஒரு சங்கப்பாடல் இருக்குது. உடலில் வந்து இது இருக்கணும், நிறைய வந்து உங்களுக்கு தழும்புகள் இருக்கணும், போர் செய்த தழும்புகள் இருக்கணும், அதான் வீரம்னு நினச்சவங்க அவங்க. அப்படிப்பட்டவங்களை போய் நீ திராவிடன் சொன்னால் நியாயமா? அதுவும் சேர சோழ பாண்டியர்கள் எந்நேரமும் வீரம் வீரம் வீரம்னு இருந்தவங்க, அவர்கள் போய் எப்படி திராவிடர்களாக இருக்க முடியும், சக்திரியத்தை விட்டவர்களாக அவர்கள் எப்படி இருக்க முடியும்? அதனால் விவரத்தை தெரிஞ்சுக்கணும். திராவிடம்ங்கிறது உங்களுக்கு ஒரு இடம் வந்தது, திராவிடம்ங்கிறது நிலத்தடி நீராகவும் சொல்லப்படுறது, அதை கண்டு தெரிஞ்சின்றவன். ஆனால் திராவிடம்னு ஒரு மனிதன் ஒரு மக்களை சொல்ல ஒரு பர்சன் சொல்ல வரப்ப மனுஸ்மிருதியிலேயே இப்படி தான் சொல்லியிருக்கு. அது நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது, ஆனால் எதுவுமே இனம்ங்கிற டெஃபினேஷன் எங்கேயுமே கிடையாது. இன்னும் டெஃபினேஷன் கிடையாது. அதாவது அதான் சொல்கிறேனே, ஒருத்தன் திராவிடன் ஆறவன், அப்புறம் ராஜாவாரான் சக்திரியன் ஆறான், அதாவது அந்த ஒரு மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கு. இதுதான் என்று வரையறுக்கப்படவில்லை. திராவிடன் ஆறவன் ராஜாவாக முடியும். ஆனால் ஒரு ராஜாவை போய் நீ திராவிடன் தமிழ்நாட்டில் வந்து அன்றைக்கி சொன்னான்னா அடித்து துரத்திருப்பான். இன்றைக்கி அந்த அர்த்தம் தெரியாமல் நான் திராவிடன் நான் திராவிடன் இது வந்து இது என்ன எனக்கு இந்த இரட்டை மனநிலை நோயின் தான் நான் சொல்லுவேன். இது சந்திரமுகி சினிமாவில் அந்த சந்திரமுகின்ற அந்த கேரக்டர் வறுமை. ஆமாம் ஆமாம், ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படின்னா. உண்மையான காரணத்தை தெரிஞ்சுட்டிங்கனாக்கா உண்மையான அர்த்தம் என்னன்னாக்கா சக்திரியத்தை விட்டவன், அவன் வந்து சேர சோழ பாண்டியனாக இருக்க முடியாது. இங்கே முழுக்க 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 இது தான் இருப்பாங்க. இவங்க வந்து வீரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தவர்கள், அவர்கள் வந்து திராவிடனாக இருக்கவே முடியாது. அது ஒரு தவறான ஒரு கருத்து. அந்த கருத்தை தெரிஞ்சுட்டால் யாருமே நான் திராவிடன்னு சொல்ல மாட்டாங்க.